வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோரி தமிழ். இன்றைக்கி நம்ம இடையில் என்ன பார்க்க போகிறோம்னா வச்சிக்கலாம், நம்மளுக்கு நேற்று தான் ரீசெண்டாக இந்த ஹோண்டாவோட ஷைன் 100 லான்ச் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். ஏதோ ஒன்றுப்பா ஹோண்டா ஷைன் லான்ச் ஆயிருக்கு இல்லையா, அது ஹோண்டா ஷைன் 100 அந்த ஒரு பைக்கும் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸுக்கும் ஆன ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வச்சிங்களேன், இந்த 100 சிசிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்குன்னு பார்த்தோம்னா அது நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் தான். இப்போ ஹோண்டா அவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்கை அந்த 100 சிசி செக்மெண்ட்ல இறக்க போகிறாங்கன்னு போது காம்படிஷன் அனல் பறக்க போகுது. அதனால இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஹோண்டா ஷைன் 100க்கும் ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸுக்குமான ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட், உங்களுக்கு தெரியும் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவி மாறுங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சரி, இப்ப நம்ம அதிகமாக சம வீடியோக்குள்ள போகலாமா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோரி தமிழ். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வண்டியோட டிசைன். வண்டியோட டிசைனை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுன்னா நம்ம ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரோட டிசைன் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிசைன் தான். ஆமாம், நம்ம ரோட்டுக்கு போனால் இந்த ஸ்ப்ளெண்டர் ஒரு பைக்கை பார்க்காம வீட்டுக்கு வரவே முடியாதுன்ற மாதிரி அவ்வளோ பைக் இருக்குது ரோட்டில். எங்க பார்க்கறதுக்கு போகிறீங்க, நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அதிகபட்சம் இந்த வண்டியை ஓட்டியிருப்பீங்க இல்லையா. அப்படின்னும் போது நம்ம ஸ்ப்ளெண்டரோட டிசைன் பற்றி நான் பேச வேணும். நிச்சயமாக எல்லோரும் நம்ம பார்த்து பழகி ஓட்டி உடச்ச ஒரு வண்டி அது. ஆமாம், எத்தனை பேர் ஸ்ப்ளெண்டரில் பைக் எடுத்துனீங்க கமெண்ட் கிளிக் பண்ணுங்கள் பார்ப்போம். சரி, ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஹோண்டா ஷைனை பற்றி பார்ப்போம். ஏன்னா அந்த வண்டி கூட நம்ம என்ன நேரில் பார்க்கல. இந்த ஹோண்டா ஷைன் 100 பார்த்தோம்னா வச்சிங்களேன், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், முதையே சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஹோண்டா ஷைன்லேயே 100 சிசி எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னும் போது நல்லது தான். நல்லா நம்மளுக்கு என்ன வரும், ஷைனோட டிசைன்லேயே கொஞ்சம் அந்த கிராஃபிக்ஸ்லாம் இறக்கிட்டு நம்மளுக்கு ஒரு 100 சிசி இன்ஜின் வச்சு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் பண்ண கதையே வேறு, டோட்டலாக டிசைனை மாற்றிட்டாங்க. அந்த டிசைன் எப்படி தெரியுமா இருக்குது, இந்த CD110 ட்ரீம் இல்லை அந்த வண்டியோட டிசைன் மாதிரி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வச்சிங்களேன், கொஞ்ச நாள் முடி ஷைனில் யோகா 110 ஒரு பைக் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, ஹீரோ ஷைன் யோகா 110 அந்த வண்டியோட டிசைன் மாதிரி இருக்குதுன்னு கூட சொல்லலாம். டிசைன் விஷயத்தில் ரொம்ப அப்படியே அட்ராக்டிவாக ஸ்போர்ட்டியெல்லாம் இல்லை, அப்படியே ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு டிசைன். ஆனால் டிசைனை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், நம்ம ஹோண்டாவோட ஷைனுன்னு பார்த்தோம்னா வச்சிங்களா, ஹோண்டா ஷைன் 100 முழுக்க முழுக்க ஒரு சிம்பிளான டிசைன், சுத்தமாக ஸ்போர்ட்டி ஸ்டைல் இல்லை. பட் இருந்தாலும் சிம்பிள் விரும்புகிறவங்களுக்கு அந்த வண்டி நிச்சயமாகவே பிடிக்கும். சரி, ஓகே, அதுக்கடுத்து வண்டியோட சீட்ஸ். வண்டியோட சீட்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லேயே நல்லா லென்த்தான கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் தான் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹோண்டா ஷைனு சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, அதுலேயுமே நம்மளுக்கு நல்ல லென்த்தான சீட்டு தான் கொடுக்குறது. பார்க்கும்போது சீட்டிங் விஷயத்தில் ரெண்டு பைக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த சஸ்பென்ஷன் செட்டப் விஷயத்தை பார்ப்போம். சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரில் ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி இருக்கிறதுமே நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்டிஃப். பட் அதனால் அதை ஓட்டி ஓட்டி பழகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு செட் ஆகிடும். பட் ஆனால் இந்த ஹோண்டா ஷைன்லன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், நம்மளுக்கு வந்து இந்த CD110 அப்படியே எல்லா பார்ட்டிகல்ஸும் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதோட சஸ்பென்ஷன் பற்றி ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதனால் வச்சிங்களேன், இந்த CD110 ட்ரீமில் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே டொக்கு வாங்குவாங்கன்னா ரிப்பேர் ஆகிடும். அதான் சொல்கிறேன், அந்தமாரி ஃப்ரண்ட்டில் இருக்க சஸ்பென்ஷன் ரிப்பேர் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் சஸ்பென்ஷன் விஷயத்தில் ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுள் வைஸ் ஒரே மாதிரி தான் பாருவாங்க. பட் ஆனால் எனக்கு இந்த ஹோண்டா ஷைன் 100 ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, சீக்கிரத்தில் ரிப்பேரானா ஆகும். ஆனால் சஸ்பென்ஷன் விஷயத்தில் எதில் மெயின்டெனன்ஸ் கம்மின்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோட ஸ்ப்ளெண்டரில் சஸ்பென்ஷன் மெயின்டெனன்ஸ் கம்மி, அது மாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பட் ஹோண்டாவில் நிறையா பைக்ஸில் சஸ்பென்ஷன் ஃபால்ட் வரதை நான் பார்த்துருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து வண்டியோட ஹேண்டிலிங். வண்டியோட ஹேண்டிலிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்ப்ளெண்டர் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஹேண்டில் பைக்கு, அதனால் அந்த வண்டியில் ஹேண்டிலிங்கில் நம்ம சந்தேகமே தேவையில்ல. அதுக்கடுத்து நம்ம ஹோண்டா ஷைன் 100 அது நம்ம ட்ரீம் மாதிரியே இருக்கிறதுனால அதோட ஹேண்டிலிங்குமே ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹேண்டிலிங்காக தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு இந்த வண்டியுமே ஓட்டுறதுக்கு நிச்சயமாக ஈஸியாக தான் இருக்குன்றதுனால ஹேண்டிலிங் விஷயத்தில் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. சரி, ஓகே, டிசைன் முடிச்சாச்சு. இப்போ அந்த ஃபீச்சர் செக்மெண்ட் பார்ப்போம். ஃபீச்சர் செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலேயும் பெருசாக சொல்கிற மாதிரி எந்த வித ஃபீச்சர்ஸ் மேலே ரெண்டுமே ஈக்குவல் லெவல் தான். பட் ஆனால் ஸ்ப்ளெண்டரில் எக்ஸ்டெக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த எக்ஸ்டெக் வேரியண்ட் போகிறீங்கன்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் டெஸ்டர், அதை மாதிரி விஷயம்லாம் கிடைக்கும். அதை மாதிரி விஷயம் நம்ம ஹோண்டாவோட ஷைனில் கிடையாது. அதனால் ஃபீச்சர் விஷயத்தில் நம்ம ஹீரோ ஹோண்டாவோட ஸ்ப்ளெண்டரே பெஸ்ட். ஆனால் எக்ஸ்டெக்லாம் கணக்கில் கிடையாது, நார்மல் வேரியண்ட் தான் வச்சு கம்பேர் பண்ணுறீங்கன்னும் போது ரெண்டுமே சேம் செட்டு தான். ஏன்னா ரெண்டுலுமே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் ஃபியூல் கேஜ், அவ்வளோதான். அதுக்கடுத்து லைட்டிங். லைட்டிங்கை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ரெண்டுலுமே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் செட்டப் தான் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்ப்ளெண்டரோட லைட் த்ரோ நல்லாவே இருக்கும், அந்த ஹோண்டா ஷைன் 100 அதோட லைட் த்ரோ
போதும். இன்னும் போது லைட்டிங் செக்மெண்ட்லயே ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். பா சரி ஓகே, இப்போ நம்ம இன்ஜின் செக்மெண்டா பாப்போமா. இன்ஜின் செக்மெண்ட்ல என்ன வண்டி ஃபர்ஸ்ட் பாக்கிறது, நம்ம இந்த ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் பிளஸ் ஏ பாத்துறோம். நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர்ல யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தனா ஒரு 97.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சுமே கொடுத்துருக்காங்க. வண்டியோட கியரன்ஸ் கிளச் பத்தி சொல்லனா போதும், ஒரு போதுமான அளவுக்கு ஸ்மூத்னஸோட இருக்கு. அதுக்கடுத்து இன்ஜினோட பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்மூத்னஸ், லோ மெயின்டெனன்ஸ். ஆமா, நீங்க மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், மெயின்டெனன்ஸ் கம்மியா கொடுத்தாலே போதும். சரி, இந்த இன்ஜினால பார்த்தா 7.91 bhp பவர்ஸ், 8.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு புறமா சின்ன வண்டியில டாப் ஸ்பீடு ஒரு 87 கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியும். கண்பல கிளைமேட்றாங்க, நிச்சயமா ஒரு 87 போகும். அதுக்கடுத்து வண்டியோட மைலேஜ், வண்டியோட மைலேஜை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா கம்பெனியில 60 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஓனர் ரிப்போர்ட்டர் நிச்சயமாக அதை விட அதிகமாக தருது தம்பின்னாங்க. அதனால் நீங்கள் மைலேஜ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணாலும் கேட்டிங்கன்னா வச்சிங்களா, வண்டி ஒரு ஒழுங்கான கண்டிஷன்லேருந்து நீங்கள் ஒரு டீசென்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு போது 60 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தரல, இல்லை 65 கூட தரத்துக்கு சான்சஸ் உண்டு. 65 நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஜினில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அந்த ஸ்மூத்னஸ். ஆமாம், ரிஃபைன்மெண்ட்டை பற்றி தெரியல, பட் ஆனால் ஸ்மூத்னஸ் நிச்சயமே நல்லா இருக்குது. வண்டி இன்ஜின் லோ மெயின்டெனன்ஸ், நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் இந்த வண்டி சர்வீஸ் பண்ணலாம். நம்ம ஹீரோ பற்றி தான் தெரியுமே, அவங்க இந்தியா ஃபுல்லாக பறந்து விரிஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஹோண்டாமே சும்மா சொல்லாது, அவங்களும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம அந்த ஹோண்டா ஷைன் 100 இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்போம். நம்ம ஹோண்டா ஷைன்லேயுமே ஒரு 100 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால் ஏர் கூல்ட் இன்ஜின் தாங்க யூஸ் பண்ணிக்காங்க. இது கூடயுமே நம்மளுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா இதோட ரிஃபைன்மெண்ட். ஆமாம், நம்மளுக்கு ஹோண்டான்னு வந்தாலே அந்த வண்டியில் முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் அதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட். செம்ம ஸ்மூத்து, பட்டர் ஸ்மூத்துன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் அவங்களோட இன்ஜின். அப்படின்னும் போது இதுவும் ஒரு ஹோண்டாவோட ப்ராடக்ட் தான் இல்லையா, அப்படின்னா இதுவுமே செம்ம ஸ்மூத்தான ஒரு ரிஃபைன்ட் இன்ஜினோட தான். அதனால் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸுமே ரொம்ப 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 கம்மி தான், மாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். சரி ஓகே, இந்த இன்ஜினாலு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 7.61 பிஎஸ், அதை நம்ம பிஹெச்பி கன்வெர்ட் பண்ணும்போது அதுமே ஒரு 8 பிஎஸ் பிஹெச்பி கிட்டே வந்துடும். அதுக்கடுத்து நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு பார்த்தோம்னா இதுவுமே ஒரு 8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கிட்டே வந்துடும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த பவர் விஷயத்தில் நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டருக்கும் இந்த ஷைன் 100 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ரெண்டு பேருமே பவர் விஷயத்தில் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் மைலேஜ்ன்னு வரும்போது நிச்சயமாகவே நம்ம ஷைனை விட CD110 சாரி இந்த ஷைன் 100 அதிகமாக தான். ஓவராலாக இந்த இன்ஜினில் எந்த இன்ஜின் பெட்டரான ஒரு சூப்பர் இன்ஜின் கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலி தோன்ற ஒரு விஷயம் நிச்சயமாகவே இந்த ஹோண்டா ஷைன் 100 இன்ஜின் ஒரு பெட்டரான இன்ஜின் நம்ம ஸ்ப்ளெண்டர் கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு விஷயம், இவங்க ஹோண்டா அந்த ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஸ்ப்ளெண்டரோட இன்ஜினே இவங்களோட இன்ஜினியரிங்லேருந்து போனதுன்னும் போது கொஞ்சம் ஹோண்டா எப்பயுமே பெட்டர் தான். அது இல்லாமல் இதோட பட்டர் ஸ்மூத்னஸ். ஆமாம், ஹோண்டான்னு வரும்போது அவங்களோட ரிஃபைன்மெண்ட்டு, அந்த குவாலிட்டி ஆஃப் காம்போனன்ட்ஸு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும், எல்லாமே இப்படி குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்க்கு அந்த மாதிரி குவாலிட்டி விஷயத்தில் கொஞ்சம் கை வைக்க தான் செய்வாங்க. இது நான் சொல்கிறதுக்கே ஒரு சில பேர் என்ன சொல்லுவீங்க, ப்ரோ என்ன ப்ரோ நம்ம உள்ளூர் பிராண்டு அவங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நீங்களே இப்படி சொல்கிறீங்களேன்னா அவங்களும் நல்ல பிராண்டு தான்ப்பா ஹோன் ஹீரோவும், பட்னா அவங்களோட ஹோண்டா கொஞ்சம் பெட்டர் போதுமா. சரி ஓகே, ஓவராலாக ஆனால் இன்ஜினில் எது பெட்டரான ஒரு இன்ஜின் கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே நம்ம ஷைன் 100 இன்ஜின் தான் நான் பெட்டர்னு சொல்லுவேன். சரி ஓகே, அதுக்கடுத்து பிரேக்கிங்கை பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலுமே சும்மாரான பிரேக்கிங் தான், ஏன்னா ரெண்டுலுமே நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம்மு தான், இந்த CBS பிரேக்கிங் சிஸ்டம் மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்குறாங்கன்னு போது பிரேக்கிங்கில் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைப்பா. அதான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரேக்கிங் அந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஓவராலாக எல்லா வித்தியாச்சுமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த வண்டியோட பிரைசிங் செக்மெண்ட் பார்ப்போம். பிரைசிங்கை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ்லாம் சொல்ல போகிறதில்ல, இப்போதைக்கு எக்ஷோரூம் ப்ரைஸ் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா வச்சிங்களா இந்த ஹோண்டா ஷைனுக்கு நம்மளுக்கு இன்னும் ஆன்ரோட் ப்ரைஸ் தெளிவாக வரல, ஆனால் நம்ம கால்குலேஷன் பண்ணி நான் சொல்கிறேன், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. பட் இருந்தாலும் அக்யூரேட்டாக இருக்கணுன்றதுக்காக இப்போதைக்கு நம்ம வெறுமே இந்த எக்ஷோரூம் ப்ரைஸ் வச்சே சொல்லுவோம். நம்ம ஸ்ப்ளெண்டர்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன் அதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ கிட்ட வருதுன்னா ஒரு 74,000 கிட்ட வருது எக்ஷோரூம் ப்ரைஸ். அப்படி இப்படின்னு போட்டு ஆண்ட்ரோடே எப்படியுமே ஒரு 82,000 கிட்ட. அதுக்கு நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100 அதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா கைம் பண்ணியிருக்காங்க, அஃபீஷியலாக சொன்ன ஒரு விஷயம் தான், வெறுமே 64,000. பாருங்கள், 72 எங்கே இருக்குது, 64 எங்கே இருக்குது. அப்படின்னும் போது நிச்சயமாக ப்ரைசிங் செக்மெண்ட்டில் நம்ம ஹோண்டாவோட ஷைன் தான் பெட்டர். இந்த ஹோண்டா ஷைன் 100 எப்படி ஆண்ட்ரோட் ப்ரைஸு ஒரு 10,000 கூட கூட்டிங்க, ஆர்டிஓ ஒரு 1,000 அப்படி இப்படின்னு போட்டு எவ்வளோ வருன்னா இதுவுமே ஒரு 73 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதுவும் ஆண்ட்ரோடே உங்களுக்கு ஆண்ட்ரோடே 74,000 முடிஞ்சிருது. பட் ஆனால் நம்ம ஸ்ப்ளெண்டர் 80,000 தொட்டுரும். அப்படின்னும் போது ப்ரைஸில் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு 10,000 ப்ளஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ப்ரைசிங் செக்மெண்ட்டில் நம்ம ஹோண்டா ஷைன் தான் பெட்டரு. இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவராலாக பார்த்தோன்னா நம்மளோட ஹோண்டா ஷைன் 100 தான் பெட்டர். பட் இருந்தாலும் ஸ்ப்ளெண்டரை மொக்கன்னு சொல்லவே இல்லைப்பா, அதுவும் பெட்டர் தான். பட்
இப்போதைக்கு இந்த ஹோண்டா ஷைன் ஹண்ட்ரட் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த வண்டியிலே ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. சஸ்பென்ஷனோட விஷயம் கொஞ்சம் டவுட்டு. மற்றபடி இந்த ஹோண்டா ஷைன் ஹண்ட்ரட்ல எல்லாமே சூப்பர் தான். சரி ஓகே அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ லேட்டர்.